உங்க விருப்பத்துக்கு கதையை மாத்துறீங்களாமே. படங்கள்ல தனியா 10-20 பேர் அடித்து வீழ்த்துவது நம்ப கூடியதா? வயதுக்கு பொருந்தாத பாத்திரங்களில் நடிக்கிறீர்களே, தொப்பி போட வழுக்கை காரணமா? நடிகர்கள் கருப்பு பணம் வாங்குவது உண்மைதானே? படம் ஓடாததால் அரசியலுக்கு வருகிறீர்களா? இப்படி வேறொரு ஹீரோவிடம் இந்த கேள்விகளை கேட்டிருந்தால் பதிலே வந்திருக்காது. ஆனால் ஆத்திரமடையாமல் மனதில் உள்ளதை பகிர்ந்திருக்கிறார் எம்ஜிஆர். இது 1970களின் ஆரம்பத்தில் ஒரு வார பத்திரிகைக்கு எம்ஜிஆர் கொடுத்த பேட்டிதான். ஆனால் இதற்கு முன்னும் பின்னும் ஒரு நடிகரின் பேட்டி இப்படி வந்ததில்லை. எம்ஜிஆரை போலவே இந்த பேட்டியும் எவர்கிரீன் தான். நாடக உலகிலிருந்து வந்தவர் நீங்கள், அதில் பெண் வேடம் போட்டீர்களா? கதாநாயகன் வேடம் எது? பல நாடகங்கள்ல பெண் வேடம் போட்டிருக்கேன். மனோகர நாடகத்தில் முதல் தடவையா கதாநாயகனான மனோகரன் பாத்திரம். ஆங்கில படத்தில் நடிப்பீர்களா? இங்கிலீஷே நமக்கு சரியா தெரியாதுங்க. இதுல இங்கிலீஷ் படத்துல நடிக்கிறதாவது. அடிமை பெண் ஷூட்டிங் ஜெய்ப்பூர்ல நடந்த போது ராஜ்ஸ்ரீ பிக்சர்ஸ் தாராசந்த் ஒரு விருந்து கொடுத்தாரு. ஹிந்தி படத்துல நான் நடிக்கணும்னு சொன்னாரு. நான் பேசுற ஹிந்திய தாங்கிக் கொள்ளும் சக்தி ஹிந்தி ரசிகர்களுக்கு இருந்தா நடிக்கிறேன்னு சொன்னேன். இங்கிலீஷ் படத்துக்கும் அதே பதில் தான். மலையாளம் தெரியுமா? மலையாள படத்தில் நடிப்பீங்களா? தெரியும். என்னுடைய முன்னோர்கள் மலையாளிகள் என்றாலும் நான் பிறந்தது இலங்கை கண்டியில். அங்கிருந்து தஞ்சம் புகுந்தது தமிழ்நாட்டுல. அதனால எனக்கு ஆரம்பத்திலிருந்தே பேசவும் எழுதவும் தெரிஞ்ச மொழி தமிழ் தான். தெரிஞ்சவங்களோட மட்டும் மலையாளம் பேசுவேன். மலையாள படம் தயாரிச்சு நடிக்கிற எண்ணமும் இருக்கு. ஹிந்தியிலையும் அப்படி செய்ய விருப்பம். கடவுள் நம்பிக்கை உண்டா? கோவிலுக்கு போவீங்களா? நிச்சயமா கடவுள் நம்பிக்கை உண்டு. கோயிலுக்கு போவேன். 12-13 வயசுல திருப்பதிக்கு 2 தடவை போயிருக்கேன். அங்க தாமர மணி மாலை வாங்கியிருக்கேன். ரொம்ப காலமா அதை கழுத்துல போட்டிருந்தேன். சிலர் நினைப்பது போல அது ருத்ராட்ச மாலை இல்ல. கோவில்களுக்கு போவேன தவிர இது வேணும் அது வேணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்வதெல்லாம் கிடையாது. வேண்டுவது கூட தப்பு இல்ல. நமக்கு நேரும் கஷ்டங்களுக்கு கடவுளை குறை சொல்றதுதான் எனக்கு பிடிக்கல. நிறைய பேருக்கு உதவி செய்கிறீர்கள். நீங்கள் யாரிடமாவது உதவி கேட்டிருக்கீங்களா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நான் வளர்ந்ததே மற்றவர்கள் செய்த உதவிகளால் தான். என்னைக்குமே அதை நான் மறக்க மாட்டேன். அப்படி உதவி செய்தவர்களில் ஒருவரை சொல்லுங்களேன். கலைவாணர் NSK அப்போது கீழ்ப்பாக்கத்தில் குடியிருந்தார். அவருடைய வீட்டில் கோவிந்தன் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவருக்கு மாசம் 15 ரூபாய் சம்பளம். அந்த நிலையில எனக்கு ஒரு தேவை வந்தபோது 2 ரூபாயை உடனே எடுத்து கொடுத்துட்டாரு. இன்றும் மனதில் நிறைந்திருக்கும் அந்த நண்பனை தேடுகிறேன். கிடைக்கவில்லை. ஸ்டுடியோ பணியாளராக இருந்து அதன் உரிமையாளராக உயர்ந்தது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நெப்டியூன் ஸ்டுடியோவில் யாரோ ஒரு ஊழியனாக வேலை செய்தேன். முதலாளி ஜூபிட்டர் சோமு மிகப்பெரிய மனிதர். அனுபவத்திலும் ஆற்றலிலும் என்னை விட எத்தனையோ மடங்கு உயர்ந்தவர். அவருக்கே இந்த நிலைமை என்றால் நானெல்லாம் எத்தனை காலம் முதலாளியாக இருந்துவிட முடியும் என்று தோன்றுகிறது. இதுதான் வாழ்க்கை. மனிதனின் உடல் நிரந்தரம் இல்லாதது. நீர்க்குமிழி போல் எந்த நொடியும் அழியக்கூடியது என்பார்கள். உடல் மட்டுமா? பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமும் அப்படித்தான். அதைத்தான் நினைத்துக் கொள்வேன். சினிமா விமர்சனம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு பத்திரிகை என் நடிப்பு அற்புதம் என்கிறது, இன்னொரு பத்திரிகை மோசம் என்கிறது, மூன்றாவது பத்திரிகை அந்த இரண்டுக்கும் பொதுவாக என் நடிப்பு சுமார் என்கிறது. இதில் எதை நான் எடுத்துக்கொள்வது? எப்படி என் நடிப்பை திருத்திக் கொள்வது? இங்கே சினிமா விமர்சனம் பெரும்பாலும் இப்படித்தான் இருக்கிறது. எம்ஜிஆர் என்ற நடிகனின் நடிப்பை மட்டும் பார்க்காமல் என் கட்சியை, என் கட்சியின் கொள்கையை, என் தனிப்பட்ட வாழ்க்கையை மனதில் தேத்திக் கொண்டு பார்ப்பதால் விமர்சனத்தின் நேர்மை கேள்விக்குறியாகிறது. படத்தில் சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரும் தங்கள் குறைகளை அடுத்த படத்தில் நிவர்த்தி செய்து கொள்ள ஊக்கமாக விமர்சனம் இருந்தால் நல்லது என்பேன். உங்கள் விருப்பத்துக்கு கதையை மாற்றுவதாக புகார் உண்டு. ஹீரோ விரும்புகிற மாதிரியெல்லாம் கதையை மாற்றினால் பணம் போட்டு படம் எடுக்கும் தயாரிப்பாளர்கள் கதி என்னாவது? ஒன்றும் ஆகாது. நான் நடிகன் மட்டுமல்ல, படம் எடுத்திருக்கேன், இயக்கியும் இருக்கேன். பல காலங்களாக நடித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன செய்தால் படம் ஓடும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். என்னுடைய கருத்தை நான் திணிப்பதாக நினைப்பது தவறு. என்னுடைய அனுபவத்தை, அதில் கிடைத்த அறிவை பட முதலாளிகள் பயன்படுத்திக் கொள்ள நான் அனுமதிக்கிறேன். அவ்வளவுதான். சம்பளம் வாங்கும் நடிகர் அவருக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை நடித்துவிட்டு போவதுதானே முறை? நீங்கள் செய்வது சர்வாதிகாரமாகாதா? ஊதியம் வாங்கும் பணியாளன் என்றாலும் நடிகனுக்கும் சமூக கடமைகள் உண்டு. அர்த்தமில்லாத, போலியான, பித்தலாட்டமான, மூடத்தனமான காட்சிகளை அமைத்து மக்களை நம்ப வைக்க முயன்றால் அது தப்பில்லையா? அதற்கு நடிகன் உடந்தையாக இருக்க முடியுமா? நம்பத்தகுந்த, நம்பக்கூடிய காட்சிகள் என்றால் பரவாயில்லை. நம்பவே முடியாத, ஏற்க முடியாத காட்சிகளை திணித்து மக்களிடம் காசு பறிக்க முயல்வது பேராசை. அதை ஒரு நடிகன் என்ற முறையில் நான் அனுமதிக்க முடியாது. அப்போ 10-20 பேரை ஏக காலத்தில் தன்னந்தனியாக அடித்து வீழ்த்துவது மட்டும் நம்பக்கூடியதா? தமிழ் சினிமாவில் வந்தால் மட்டும் நம்ப மாட்டேன்றீங்களா? புராணங்களில் அப்படி வரும் காட்சிகளை மக்கள் ரசிக்கத்தானே செய்கிறார்கள். மகாபாரதம் கதையில் அர்ஜுனன் பெரிய வில் விற்பனர்களுடன் மோதுகிறான். சிக்கலான வியூகத்தை எளிதாக உடைத்து எதிரிகள் அத்தனை பேரையும் முறியடித்துவிட்டு திரும்புகிறான். அதை நம்பி ஏற்றுக்கொள்கிறீர்கள். அர்ஜுனனால் அது சாத்தியம் என்றால் என்னை போன்ற ஹீரோக்களால் இதுவும் சாத்தியம்தான்.
வயதுக்கு பொருந்தாத பாத்திரங்களில் நடிக்கிறீர்களே, விமர்சகர்கள் சொல்கிறார்கள். மக்கள் அப்படி என்னை சொல்லவில்லையே. 25 வயது நடிகன் கல்லூரி மாணவனாக நடிப்பது புதுமை அல்ல. அவனே மேக்கப் போட்டு முதியவனாக நடிப்பதும் சுலபம். தத்ரூபமாக நடித்ததாக அதை பாராட்டவும் செய்கிறார்கள். ஆனால் வாலிப பருவத்தை கடந்த ஒரு நடிகன் தொடர்ந்து இளைஞனாக நடிப்பது மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு பாராட்டுவதும் சுலபமான காரியமல்ல. அந்த கடினமான காரியத்தை நான் செய்து அதற்கு மக்களின் அங்கீகாரத்தையும் பெற்றிருக்கிறேன். இதை போய் சிலர் குறை கூறுகிறார்கள். உங்கள் படங்கள் சரியாக ஓடாததால் அரசியலில் தீவிரம் காட்டுவதாக சொல்கிறார்கள். நடிப்பதை நிறுத்திக் கொள்ளும் எண்ணம் இருக்கிறதா? வியாபாரம் ஓஹோன நடக்கும்போது யாராவது கடையை மூட நினைப்பாங்களா? என் படங்களின் வசூலில் எந்த குறைவும் இல்லை. நீங்கள் வேறு யாரையும் கேட்க தேவையில்லை. என் படம் ஓடும் எந்த தியேட்டருக்கு போனாலும் நீங்களே தெரிந்து கொள்ளலாம். இதோ சமீபத்தில் வெளியான என் படத்துக்கு 1.20 ரூபாய் டிக்கெட், தியேட்டருக்கு வெளியே 16 ரூபாய்க்கு விற்பதாக பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது. கோவில் கடவுள் சம்பந்தப்பட்ட காட்சிகளில் நீங்கள் நடிக்க மாட்டீங்களாமே? அது வெறும் வதந்தி. யார் கிளப்பியதோ தெரியாது. நான் கடவுள் மறுப்பாளன் கிடையாது. ஜெனோவா படத்தில் நடித்தேன். பெரிய இடத்து பெண் படத்தில் எல்லாரையும் கோயிலுக்கு அழைத்துச் செல்வேன். சமீபத்தில் கூட மருதமலை கோயிலுக்கு போய் வந்தேன். நீங்கள் தொப்பி அணிவது வழுக்கையை மறைக்க என்று செய்தி வருகிறதே, அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு எது தேவையோ அதை நான் பயன்படுத்துகிறேன். என் தலையில் முடி இல்லை என்றே வைத்துக் கொள்வோம். உடனே நான் MGR இல்லை என்று சொல்லி விடுவார்களா என்ன? ஹிந்தி சினிமா நடிகர்கள் நிறைய பேர், என்னை விட வயதில் குறைந்தவர்கள், தலையில் விக் இல்லாமல் வெளியே வருவதில்லை. அதுக்கு என்ன சொல்வீர்கள்? யார் என்ன சொல்வார்களோ என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தால் எதுவுமே செய்ய முடியாது. முன்பு ஜிப்பா போட்டேன், அப்புறம் கலர் வைத்த முழுக்கை சட்டைக்கு மாறினேன். அதை ஏதோ பேசினார்கள். ஒரு நாள் சட்டையில் கை கிழிந்து விட்டது, சுருட்டி விட்டிருந்தேன். அதை பார்த்ததும் MGR ரவுடி மாதிரி சட்டையை சுருட்டி விட்டுருக்கார் பாரு என்றார்கள். இதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? சினிமாவில் உங்களுக்கு எதிரிகள் உண்டா? என்னை சுட்டது கூட பாசத்தால் என்கிறீர்களா? எதிரி யாருக்குத்தான் இல்லை. மனிதன் பிறக்கும் போதே அதுவும் தோன்றிவிடுகிறது. தளர்ச்சி, அயர்ச்சி, பலவீனம் என்று இயற்கை எத்தனை தடைகளை மனிதன் மீது சுமத்துகிறது. அதைவிட பெரிய எதிரி யாரும் இல்லையே. அதையெல்லாம் தாண்டிதானே வளர்கிறோம். சினிமாவில் அப்படி எதிர்ப்பு ஆதரவு கலந்துதான் இருக்கும். மேகமூட்டம் மாதிரி, மேகத்தை பார்த்ததும் இங்கு மழை பெய்யும் என எதிர்பார்ப்போம். இங்கிருந்தோ வரும் காற்று மேகத்தை தள்ளி கொண்டு போய்விடும். மழை வேறெங்கியோ பெய்யும். எதிர்ப்புகளை அப்படித்தான் எடுத்துக்கொள்வேன். நடிகர்கள் கருப்பு பணம் வாங்குவது உண்மைதானோ? உண்மைதான். ஏன் வாங்குகிறார்கள்? 1 லட்சம் சம்பாதித்தால் அதில் 97,000 வரியாக கேட்கிறார்கள். நடிகன் சாதாரணமாக வாழ முடியாது. அதிகம் செலவு செய்தாக வேண்டிய கட்டாயம். எங்கள் தொழில் அப்படி. இதில் நுழைந்த முதல் நாளே லட்சங்களில் சம்பாதித்து விட முடியாது. யாரும் தரமாட்டார்கள். நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வரையில் ஒவ்வொரு நடிகனும் படாத கஷ்டமில்லை. அங்கே இங்கே கடன் வாங்கி காலத்தை கழிக்கின்றான். அதையெல்லாம் வரி அதிகாரிகள் கணக்கில் எடுப்பதில்லையே.